வணக்கம். ஒரு இன்டர்வியூவில் ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணன் சொன்ன விஷயங்கள் தான் இது. படைப்பா படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வந்து கனல் கண்ணன்ட்ட சொல்லியிருக்காங்க, படைப்பா படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் எடுக்கணும், அந்த காட்சியில் ரஜினி சார் வந்து சட்டையை கலட்டிட்டு ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சண்டை பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சாருக்கெலாம் சட்டையை கழட்டிட்டு நடித்தா நல்லா இருக்காது சார், கேவலமாக இருக்கும் அப்படின்னு கனல் கண்ணன் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் ரஜினி சார்கிட்ட சொல்ல ரஜினி சார் உடனே கனல் கண்ணனை கூப்பிட்டு, என்ன கண்ணா நான் சட்டையை கழட்டி நடித்தா கேவலமாக இருக்குமா அப்படின்னு கேட்க கனல் கண்ணனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே நெளிஞ்சிருக்காரு. சரி கண்ணா, சும்மா எடுத்து பார்ப்போம், நல்லா இருந்தால் வச்சுக்கலாம் இல்லாட்டி விட்டுலாம் அப்படின்னு கனல் கண்ணன்ட்ட சொல்லிவிட்டு தலைவர் ரஜினி அவர்கள் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் காட்சியில் நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சண்டை காட்சி வந்து இன்றளவும் எவ்வளவு ரசிக்கப்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ப்ரீமியர் காட்சியை பார்த்துட்டு கனல் கண்ணன் வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் ஃபைட் சீன் பக்கா மாசாக இருக்குது, நான் தான் உங்களை தப்பாக கணிச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லவும் ரஜினி சார் வந்து பரவாயில்ல அதெல்லாம் என்ன, இந்த சண்டை காட்சி சூப்பராக வந்திருக்கு, இதனால் வந்து உனக்கு ஒரு வைர மோதிரம் ஒன்று பரிசாக தரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கு வைர மோதிரம்லாம் வேணாம், அப்படி ஏதாவது எனக்கு பரிசு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு ரஜினி சார்கிட்ட கனல் கண்ணன் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ருத்ராட்சம் வந்து அவருக்கு பரிசாக தலைவர் ரஜினி அவர்கள் கொடுத்துருக்காங்க, அதை இன்றளவும் போட்டிருக்கேன் அப்படின்னு கனல் கண்ணன் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொன்னாங்க. தலைவர் ரஜினி அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம், உலகம் முழுவதும் ரசிகர் பட்டாளம் வச்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர், இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவரை போய் நீங்கள் சட்டை இல்லாமல் நடிச்சிங்கன்னா கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் தலைவர் ரஜினி அவர்கள் வந்து அப்படி சொன்னவருக்கே கூட வைரத்தில் பரிசு வாங்கி தரேங்கிறாரு. ஸோ இதுதான் தலைவர் ரஜினி அவர்களின் மனசு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் நல்ல மனசுக்கு அவர் இன்னும் நூறாண்டு காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ இந்த நேரத்தில் இறைவனை வேண்டுகிறேன்.